இல்லையா தள்ளு மண்ணெல்லாம் காசு ஆகணும்னு சொல்றேன். அவங்களுக்கு வேற வேலை இல்லைன்ட்டு சூழல் வந்தால் நாங்கள் பஞ்சாயத்தில் எல்லாம் தீர்மானம் பண்ணணும். அவங்க எங்களை போர் போட்டுறாங்க. போர் போட்டால் எங்கள் நிலத்தடி நீர் மட்டும் ரொம்பவுமே எட்டாமல் போயிடுச்சு. அவங்களும் நாங்கள் என்ன பண்ணுறோம், போர் போட தண்ணி இல்லைங்கிறாங்க. அதனால் எங்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு இப்போ மக்களுக்கு வந்து எங்கள் குழந்தைகளுக்கு மக்களுக்கு வந்து எந்த தண்ணிக்கு பாதுகாப்பு இல்லாமல் தண்ணி பிரச்சனை இல்லாமல் நாங்களுக்கு வாழணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கணும். அதுக்காக நாங்கள் எங்கள் தாலுகா ஆஃபீஸில் முற்றிட்டு வந்தோம். வேப்பன்மரத்துலேருந்து வர்றது மேலக்கோட்டை பஞ்சாயத்து. எங்களுக்கு 3 நாள் வேலைக்கு பாட்டு 2 வாரம் ஆச்சு. வேலை கொடுக்கணுங்க. ஏன் வேலை கொடுக்கலன்னா, காசு கட்டினாதே வேலைங்கிறாங்க. தண்ணியெல்லாம் எப்படி காசு கட்டணும்? எங்களுக்கு உடனே எங்களுக்கு வேலை வேணுங்க. வேலை இல்லாமல் இப்போ நாங்கள் இந்த பஞ்சத்தை நாங்கள் எப்படி குறைக்கிறது? குடிக்கிற தண்ணி இல்லை. எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே நிப்பாட்டிங்க. எங்கள் ஊரில் 1000 பேர் இருக்கிறாங்க. 200 குடும்பத்துக்கு மேலேயே இருக்குதுங்க. எல்லாமே வேலைக்கு வர்ற வீதம். இப்படி வேலையை நிப்பாட்டிட்டாங்கன்னா, ரேஷன் அரிசி வாங்கி நாங்கள் எப்படி சாப்பிட்றது? வேலை இல்லாதவங்க இந்த ரேஷன் அரிசி வாங்கினாலும் குழம்பு காசு வேணும் இல்லை. ரேஷன் அரிசி வேணால் ரேஷனில் போடுறாங்கன்னு வைங்க, 5 கிலோ போடுறாங்க. 5 கிலோ 1 மாதத்துக்கு வருங்களா? நாங்கள் தண்ணி இல்லாத இந்த 100 நாள் வேலை இல்லாத நாங்கள் எப்படி குறைக்கிறது? எப்படி பஞ்சாயத்தில் சொல்லியிருப்பீங்களா? லெட்டின் பாத்ரூம் கட்டினதே வேலைங்கிறாங்க. லெட்டின் பாத்ரூம் தண்ணி இல்லை, எப்படி லெட்டின் பாத்ரூம் கட்ட முடியும்? எங்களுக்கு குடிக்கிற தண்ணி இல்லை, எங்களுக்கு வேலை வேணும். இது ரெண்டுமே எங்களுக்கு வேணும். தண்ணி குடிக்கிற தண்ணி வேணும், வேற ஒன்றும் எங்களுக்கு ரெண்டுமே வேணும்.